பிரேஸ் தி லார்ட் டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், பிரேஸ் தி லார்ட் டியர் ஜிஜி ஃபேமிலி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையாவே. நம்ம இந்த நியூ இயர் சர்வீஸ்ல நம்ம எல்லாம் ஒன்னா கனெக்டா இருக்கிறது, யூடியூப்ல பாக்குறவங்க நம்ம எல்லாருக்குமே இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான். அதுக்காக பிரதருக்கும் சிஸ்டருக்கும் நம்ம ஸ்பெஷல் தேங்க்ஸ் எல்லார் சார்பிலும் நான் சொல்லிக்கிறேன். நான் 2021ல இருந்து இதுல நம்ம ஃபேமிலியில கனெக்டா இருக்கிறேன். அந்த ப்ரேயரை விட எனக்கு அந்த ஏழகிரி மீட் தான் எனக்கு வந்து லைஃப் ரொம்ப சேஞ்ச் பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் லைஃப் டுகெதர் அங்கதான் போனோம். அப்போ வந்து 2-3 days இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 3 days இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நம்ம ஃபோன்லேயே பிரதர் சிஸ்டர் வாய்ஸ் கேட்கறதுக்கும் நேரில் போய் அவங்க கூட லைவாக ஒரு 2.5 நாள் இருந்தோம் நாங்கள். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ நம்ம என்ஜாய் பண்ணோன்னு. ப்ரேயர் மட்டும் இல்லாமல் நம்ம ஜாலியாக நம்ம பேசுறதுக்கு அதெல்லாம் நம்ம அப்போ தான் தெரிஞ்சுது எனக்கு. ஃபேமிலின்னு ஏன் சொன்னாங்க இதுன்னு நான் அப்போ தான் நான் அதை ஃபீல் பண்ணேன். அது அந்த ஃபீலிங் எனக்கு அப்போ தான் வந்தது எனக்கு. அதுக்கப்புறம் தான் ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிட்டேன் அந்த குரூப்பில். நான் ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி நான் லைவ் தான் கனெக்ட். எனக்கு யூடியூப்பில் கேட்குறத விட லைவாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் கரெக்டாக கனெக்ட் ஆகிடுவேன். நான் வந்து ஒரு டெஸ்டிமனி சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா நிறையா இருக்குது, ஆனால் டைம் இல்லை, ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். எனக்கு வந்து ரெண்டு பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க. நான் ரெண்டு பேருமே வந்து இந்த ப்ரேயருக்கு அட்டன் பண்ணோம். என் ஹஸ்பண்டோட வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் நான் வருவேன், நான் ஒரு பெரிய சாட்சியாக தான் நான் வருவேன், பிரதர் முன்னாடி சிஸ்டர் முன்னாடி வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டு பொண்ணுமே வந்திருக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு என் சின்ன பொண்ணு வந்து ஃபிசியோதெரப்பி பிஜி முடிச்சிட்டா. முடித்து அவளுக்கு வந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே அவளுக்கு வந்து வேலைக்கு போகணும் போகணும்னு ரொம்ப இது பண்ணா. நான் பரவாயில்ல, கொஞ்சம் வீட்டில் ரெஸ்ட் எடுடா, அப்புறமா போகலாம் அப்படின்னா இல்லை, அவள் என்னை கேட்காமையே நிறைய இடத்துல வந்து அவள் ரெசியூம்லாம் கொடுத்துட்டா. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் அந்த பெத்தானி காலேஜ்லேயும் அவளுக்கு வந்து ப்ரொஃபஸருக்கு இன்டர்வியூ வந்தது. அதை அட்டன் பண்ணிட்டு வந்தால் அங்கே உடனே அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க, நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. எனக்கு கேரளாவுக்கு எப்படிடா அனுப்புறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் திருப்பி மறுநாள் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து டாகூர் மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஃபோன் வருது, வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கன்னு. ரெண்டுத்துலையுமே அவளுக்கு வேலை. நம்ம பிள்ளைங்களுக்கு எவ்வளோ பிளெஸ்ஸிங் பாருங்க. போற இடையெல்லாம் ஆசீர்வாதம் தான். அங்கேயும் நாளைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண வந்துருங்க, ஜாயின் பண்ணுங்கன்றாங்க. இங்கேயும் கிடைச்சிது. அப்போதான் நான் ஃபீல் பண்ணேன் நமக்கு வந்து எவ்வளோ ஒரு நம்ம ஒரு இந்த பிளெஸ்ஸிங்கான ஒரு இடத்துல கரெக்டாக இருக்குதுனால நமக்கு மட்டும் இல்லை நம்மளோட பிள்ளைங்களுக்கும் எவ்வளோ ஒரு அது பிளெஸ்ஸிங்காக இருக்குது இல்லையா. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ பாப்பா வந்து சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறா. அதுக்கு ரொம்ப நான் பிரதருக்கும் சிஸ்டருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். எல்லாமே நம்ம நினைக்கிறதா டக்கு டக்கு நடக்கிற மாதிரி தான் இருக்கும். தடையை வந்து இருந்தாலுமே அதை காட் வந்து டக்குன்னு மாற்றி போடுறாரு. என் லைஃப்பில் நிறையா பிளெஸ்ஸிங் நான் ஃபீல் பண்ணுறேன். முக்கியமாக இந்த டிசம்பரை நான் மறக்கவே மாட்டேன். பிரதரும் சிஸ்டரும் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ், பழைய திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு புதிய திங்ஸ் வாங்கி வீடு ஃபுல்லாக ரொப்பிட்டோம். இப்போ உண்மையாக வைக்கிறதுக்கு இடமே இல்லை. எனக்கு அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. போதும், இன்னும் நிறைய இருக்குது டெஸ்டிமனி. நேரம் இல்லை பிரதர் சிஸ்டர் வந்து 2 minutes தான் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே இப்போ நீங்கள் உங்களுக்கு யாரை வந்து நீங்கள் டெஸ்டிமனி சொல்ல சொல்ல நிறைய தான் வச்சுருப்பீங்க. அதனால் தேங்க்யூ சிஸ்டர், எனக்கு சான்ஸ் கொடுத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிளஸ் யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்.